ஆன்மீக தகவல் தாந்திரிக பாஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்கார்த்திகை. இந்த திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூட நீங்க நவராத்திரியில இருந்து ஆரம்பிச்சுட்டு பத்தில படிப்படியா முன்னேறதுக்காக கார்த்திகை தெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய படிகட்டுகளில் வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். அது மாதிரி வீடு முழுக்க வைக்கக்கூடிய வழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்குமே ஜோதி அந்த இடத்துல இருந்ததுன்னா இருள் தானாவே போயிடும் அப்படின்னு சொல்லுவா. இந்த கார்த்திகை தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம், சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம், அதே மாதிரி அம்பிகைக்கு ரொம்ப விசேஷம், துர்கைக்கு ரொம்ப விசேஷம், சத்தியநாராயண விரத பூஜைக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நதிகள், ஆறுங்கள், ஆறுகள்லாம் பார்த்துட்டோம்னா இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷகரமாக தீபம், கங்கா தீபம்னு சொல்லுவாங்க. அந்த தீபத்தை விடுற வழக்கங்கள் நிறையா இருந்துருக்கும். இந்த கார்த்திகை மாதம் நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அது பரமேஸ்வரருக்கு இப்போ புண்ணிய மாதம்னு ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் சொல்லப்படுவது உண்டு. இந்த கார்த்திகை தீபம் அந்த காலத்தில் பார்த்தோன்னா மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய தீபங்களுக்கு பிரசித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மலைக்கோயிலில் தீபம் ஏற்றும் போது நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றினோம்னா அது இன்னும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எத்தனையோ வீடுகளில் பார்த்துட்டோம்னா நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் கூட, ஆன்மீக தகவல் கூட, வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் பாசிட்டிவ் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த கார்த்திகை தீபத்தை கச்சிதமாக பயன்படுத்திட்டு நல்லா போதும். வீடு முழுக்க தீபம் ஏற்றி வழிபட போது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லெண்ணெய், அதே மாதிரி நெய் தீபம். இன்றைக்கி எத்தனையோ பேர் நோய் நொடி இந்த பெரும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னு நினச்சிட்டு இருப்பா. வீடெங்கும் தெய்வீக தன்மை கொண்டு வர, வீடெங்கும் தெய்வீக ஆற்றல்கள் கொண்டு வர இந்த கார்த்திகை தீபத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால், தீபங்களை வீடு முழுக்க ஏற்றி அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு தாம்பாளத்தில் முழுக்க காசு வச்சுண்டு அந்த தாம்பாளத்தில் லேசாக மஞ்சள் குங்குமம் இட்டு சுவாமிக்கு ஒவ்வொரு காசு எடுத்து மகாலட்சுமி பூஜையும், அதுமாதிரி பார்வதி பரமேஸ்வரருக்கு சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அற்புதமான இலைகளில் பில் வேலையும் வன்னி இலையும் ரொம்ப விசேஷகரமான இலை. இதை வச்சு நீங்கள் வழிபட்டேல் அப்படின்னு சொன்னால் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி கார்த்திகை தீபம் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது நம்ம நினச்சி எத்தனை காரியம் நடந்திருக்கு, இப்போ நீங்கள் நினச்சி எத்தனை காரியங்கள் நடந்திருக்கும் இல்லையா? இந்த காரியம் நடந்தது, அந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லுவீங்க. நான் வேண்டி இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லுவீங்க. ஒரு வேண்டி ஒரு காரியம் நடந்ததுன்னா அப்போ உங்களை ஒரு தடவையாவது இறைவன் வந்து தொட்டு போயிருப்பாருங்கிறது தான் உண்மை, உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாருங்கிறது தான் உண்மை. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? அப்போ நம்ம வேண்டுதலை கேட்குறார், அப்போ நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறார். உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை வரத்தை கொடுத்துருப்பார், கல்யாணம் வரம் வேண்டி கல்யாணம் வரத்தை கொடுத்துருப்பார், படிப்புக்கு வேண்டி படிப்பு வரத்தை கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய அந்த இறைவனை மனதார அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு வேண்டுவோம். நிச்சயம் நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றியாகும். எல்லா காரியங்களும் அவர் இருந்து செயல்படுத்துவாருங்கிறது தான் உண்மை. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.